உச்ச நீதிமன்றம் வந்து மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு யூஸ்லெஸ் டேட்டாவை நீங்களே அதை மேட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி உனக்கு சொல்றாங்க. அதுல வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஏன் உச்ச நீதிமன்றம் அதுக்கு டெட்லைன் வைக்கல? மேட்சிங் டேட்டாவை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே மேட்சிங் டேட்டாவை கொடுன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்காச்சும் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள, சரி அப்படியே இல்லனா முதல் இரண்டு ஆண்டுகளுக்கான மேட்சிங் டேட்டாவை நீங்க என்ட்ரி போட்டு கொடுங்கன்னா சொல்லி. நிறைய பேர் ட்விட்டர்ல இதெல்லாம் எழுதுறாங்க, பிஜேபி தானே நிறைய வாங்கியிருக்கிறாங்க, 90% 57% வாங்கியிருக்கிறாங்க. 57%னாலும் ஸ்டில் மிச்ச கட்சிகள் 43% வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்க அஷ்யோர்டா இது பிஜேபி தான் போயிருக்கு, இது காங்கிரஸ்க்கு தான் போயிருக்கு, இல்ல இது டிஎம்கே அப்படி சொல்ல முடியும். நான் கேட்குறேன், இதை யார் பண்ணணும்? கையில் அவ்வளோ டேட்டா கூட வச்சிருக்கிறாங்க, ரைட் டு நோ இருக்கு சிட்டிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, அந்த ரைட் டு நோவை வேற ஒரு வகையில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே நான் மறுத்ததாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஃபைலையும் அந்த ஃபைலுக்கு நீங்கள் கனெக்டே பண்ண முடியாது. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு யூனிக் ஐடி அந்த எலக்ட்ரல் பாண்டு பேப்பர் மேலே, அந்த யூனிக் ஐடியை நீங்கள் இந்த ஃபைல்லையும் என்டர் பண்ணணும், அந்த ஃபைல்லையும் என்டர் பண்ணணும். நீங்கள் அந்த யூனிக் ஐடியை வச்சு மேட்ச் பண்ண முடியும். அப்போ இந்த 1 கோடி ரூபாய், இந்த நிறுவனம் கொடுத்த 1 கோடி ரூபாய் இந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அப்படி தெரிய வேண்டியது அவசியமும் கூட. அதுதான் யூஸ் உங்களுக்கு. அது இல்லாமல் டேட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? ஏடிஎம்கே ஐ திங்க் 6 crores தான் எலக்ட்ரல் பண்ண வாங்கியிருக்கிறாங்க, டிஎம்கே வந்து ஆல்மோஸ்ட் 400 crores வாங்கியிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, டிஎம்கே யார் யாரிடம் இருந்து வாங்கினாங்க. சமூக நீதி, இப்போ சமூக நீதினு பேசக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதினா இதுதான் சமூக நீதி. ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள், மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட வீடு வந்து 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மலக்குள்ள 15 மூட்டை மலக்கு வந்துருக்குறாங்க. அவை மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் சமூக நீதியா? ஆனால் அந்த சமூக நீதியே அடகு வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி நிறுவனத்திட்ட போயிட்டு, டிஎம்கே ஏன் வச்சிருக்கீங்க? ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ஜெயராம் வெங்கடேஷ் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார், நீங்க தொடர்ந்து பேசி கொண்டிருந்த ஒரு விஷயம், அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், போன மாசத்துல அது வந்து ரத்து செய்யப்படுகிறதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து இதனுடைய விவரங்களை எல்லாம் கொடுங்க அப்படின்னு எஸ்பிஐ கிட்ட கேட்டிருந்த விஷயத்துல, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக கால அவகாசம் கேட்ட எஸ்பிஐனுடைய அந்த மனுன்றது நிராகரிக்கப்பட்டு நாளைக்கு ஈவினிங் குள்ள கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு அப்படிங்கறத எப்படி பார்க்குறீங்க, இந்த உத்தரவை? ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டுன்னு அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா சி, ஆக்சுவலாக உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டேட் பேங்கை பார்த்து சொன்ன விஷயங்கள், நீங்கள் வந்து மிகப்பெரிய வங்கி, நீங்கள் வந்து எளிதாக இதை கொடுக்க முடியும், நாங்கள் கேட்டது என்ன, நாங்கள் கேட்ட டிரான்சாக்ஷன் நாங்கள் அப்படியே எதனா கொடுக்க சொன்னோம் சார். அதாவது தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற டேட்டா எப்போ நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் பத்திரம்ங்கிற டேட்டா வந்து அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரும்பொழுதே நான் சொன்னேன், அதில் ஆர்டரில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவாக அதை விளக்கவில்லை. தெளிவாக அவங்க யூனிக் ஐடியோட சேர்த்து கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கணுங்கிறது நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஏன் யூனிக் ஐடி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்போதான் எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்ததுங்கிறத மேட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்போவே ஆர்டரில் போடலை. இப்போ இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் வந்து கால அவகாசம் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மேட்ச் பண்ணுற டேட்டா பண்ணணும்னா எங்களுக்கு ஜூன் வரைக்கும் டைம் வேணும், எங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை மேட்ச் பண்ண நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் ஆர்டரில், எங்களுக்கு வந்து ஜைலோஸ்ல தான் இருக்கு. அதாவது எந்த நிறுவனம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாண்டு வாங்கினாங்க, இது ஒரு தனி ஃபைலாக இருக்கு. ரெண்டாவது, எந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை ரெமிட் பண்ணாங்க பேங்க்லேருந்து, அது தனி ஃபைலாக இருக்கு. இப்போ இந்த ஃபைலையும் அந்த ஃபைலுக்கு நீங்கள் கனெக்டே பண்ண முடியாது. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு யூனிக் ஐடி அந்த எலக்ட்ரல் பாண்டு பேப்பர் மேலே இருக்கு, அந்த யூனிக் ஐடியை நீங்கள் இந்த ஃபைல்லையும் என்டர் பண்ணணும், அந்த ஃபைல்லையும் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணீங்கன்னா என்னாகும், நீங்கள் அந்த யூனிக் ஐடியை வச்சு மேட்ச் பண்ண முடியும். அப்போ இந்த 1 கோடி ரூபாய், இந்த நிறுவனம் கொடுத்த 1 கோடி ரூபாய் இந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அப்படி தெரிய வேண்டியது அவசியமும் கூட. அதுதான் யூஸ் உங்களுக்கு. அது இல்லாமல் டேட்டா எப்படி தெரியுமா இருக்கும்?
ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஏன்னா 10 நாள் விண்டோவில் தான் இது ஓப்பன் செய்யப்படுது. ஜனவரி 1 10 ஓப்பன் பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1 1 கோடி 1 கோடி 1 கோடி, ஏன்னா 1 கோடி தான் பாண்டு, 10 லட்சம் இருக்கு, 1000 ரூபாலேருந்து இருக்கு, பட் நிறைய 95% பாண்டு 1 கோடி பாண்டு. ஸோ நம்ம 1 கோடி பாண்டை மட்டும் எடுத்துப்போம் உதாரணத்துக்கு சொல்லலாம். 1 கோடின்னு சொல்லி வரிசையாக இருக்கும். இந்த நிறுவனம் 1 கோடி வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனம் 1 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனமே 1 கோடி 1 கோடியா 20 பாண்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கியிருப்பாங்க. அப்புறம் அரசியல் கட்சி 15 நாளுக்குள்ள ரெமிட் பண்ணணும். ஸோ இதை போய் அரசியல் கட்சிகிட்ட கொடுத்தப்புறம் அரசியல் கட்சி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜனவரி 20 தேதியிலேருந்து 25 தேதிக்குள்ளேயோ அந்த காலகட்டத்தில் போய் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பேங்க்கில் போயிட்டு ஃபுல்லாக எல்லாரும் இல்லை ஜனவரி 10 இருந்து 25 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக போய் ரெமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இதில் 1 கோடி 1 கோடி 1 கோடி 1 கோடின்னு காமிக்கும். இப்போ இந்த 1 கோடி தான், இந்த ஏ நிறுவனம் கொடுத்த 1 கோடி தான் அந்த பி கட்சிக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஓகே, கரெக்ட். அது சி கட்சிக்கு போயிருக்கலாம், டி கட்சிக்கு போயிருக்கலாம், கரெக்டாக வருது, பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கேன்னு பிசி ஏன்னா அதானின்னு நினச்சி போகிறேன். அந்த மாதிரி அதானி அம்பானி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு கொடுத்தது அப்படிங்கிறத எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு தான் அந்த யூனிக் ஐடி ரொம்ப முக்கியம். இந்த யூனிக்கை இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம், பியில் என்ன கொடுத்துருக்குறோம், சியில் என்ன கொடுத்துருக்குறோம், நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ வாங்கினாங்க பாண்டுங்கிறத கொடுக்க சொல்லியிருக்கிறோம், எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கினாங்கன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறோம், இதான் நாங்கள் ஆர்டரில் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுதான் ஆல்ரெடி ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் அதுக்கு டைம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனடியாக கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது இந்த ஃபைல் வர்றதுனால நம்ம உட்காந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ணணும் அண்ட் ஆகுது, அவ்வளோ ஈஸி கிடையாது. சில இடங்களில் பண்ணலாங்க. எப்போ தெரியுமா, ஒரு நான் எலெக்ஷன் டைமில், ஒரு ஏப்ரல் மாதம், அதுக்கப்புறம் மே மாதம் ஜூன் மாதத்துலாம் எலெக்ஷனே இல்லை உதாரணத்துக்கு, ஒரு ஏதோ ஒரு வருஷத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏப்ரல் மாதம் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கட்சி மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, பெரிய மற்ற கட்சியெலாம் வாங்கலை அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஓகே, அப்போ இந்த கொடுத்த நிறுவனங்கள் கொடுத்த டொனேஷன்லாம் இந்த கட்சிக்கு போயிருக்கு, ஸோ இந்த நிறுவனத்துக்கு இங்கே போயிருக்குன்னு நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். மிச்சப்படி தேர்தல் நேரத்தில் அனைத்து கட்சிகளும் வாங்கும்போது நிறைய பேர் ட்விட்டரில் இதெல்லாம் எழுதுறாங்க, பிஜேபி தானே நிறையா வாங்கியிருக்கிறாங்க, 90% அப்போ 90% 57% வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 57%னாலும் ஸ்டில் மிச்ச கட்சிகள் 43% வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அஷ்யோர்டாக இது பிஜேபி தான் போயிருக்கு, இது காங்கிரஸ்க்கு தான் போயிருக்கு, இல்லை இது டிஎம்கே அப்படி சொல்ல முடியாது. அப்போ இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன குவிட்ப்ரோக்கு நடந்திருக்கு, இல்லை என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எதுவுமே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இதில் வந்து சொல்லிட முடியாது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி சிட்டிசன்ஸ்க்கு தெரிய வேண்டிய தகவல்கள், தேர்தல் சம்பந்தமான தேர்தல் நீதி சம்பந்தமாக ரைட் டு நோ இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி, இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் அதே கதவை சுப்ரீம் கோர்ட்டே அடைச்சிருச்சுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, அது எப்படி மேட்சிங் டேட்டாவை நீங்கள் தர மாட்டேன், மேட்சிங் டேட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஃபார்மில் தான் இருக்குது, நாங்கள் என்டர் பண்ணலை, அதாவது அந்த யூனிக் ஐடியை நாங்கள் என்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மொத்தம் எவ்வளோ டிரான்சாக்ஷன், 22,500 பாண்டு மொத்தம் விற்றுருக்குறாங்க, இன்டு 2, ஏன்னா நிறுவனத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு ஒரு ஃபைல் என்ட்ரி போடுறாங்க, கடைசியில் கட்சி ரிமிட் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ட்ரி போடுறாங்க. 45,000 டிரான்சாக்ஷன் மொத்தம் இன்டு 2 போட்டிங்கன்னா, 45,000 டிரான்சாக்ஷனுக்கு என்ட்ரி போடுறதுக்கு எஸ்பிஐக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ஃபார்ம்லேருந்து என்ட்ரி போடுறதுக்கு? நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு ஒரு ஃபார்ம் அவ்வளோ ஒரு என்ட்ரி போடுறதுக்கு மேக்ஸிமம் என்ன 3 நிமிஷம் ஆகும் ஃபார்மை பார்த்து. என்ன, நீங்கள் ஒரு 50 பேர் வச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் பண்ண வேண்டிய வேலை, 50 பேர் வச்சிங்கன்னா 5 நாள் 250 இல்லையா இன்டு 8 மணி நேரம். ஸோ நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி 10 நாளில் பண்ண முடியும். ஏன் உச்சநீதிமன்றம் அதுக்கு டெட்லைன் வைக்கலை? மேட்சிங் டேட்டாவை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே மேட்சிங் டேட்டாவை கொடுன்னு சொல்லியிருக்கணும். இன்னிக்காச்சும் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே, சரி அப்படியே இல்லைனா முதல் 2 ஆண்டுகளுக்கான மேட்சிங் டேட்டாவை நீங்கள் என்ட்ரி போட்டு கொடுங்கன்னா சொல்லியிருக்கணும். இல்லை எனக்கு ஒரு டவுட்டுங்க சார், இப்போ பக்கத்தில் இந்த மேட்சிங் டேட்டாங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்களா இப்போ பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் அது ரொம்ப ஓப்பன் எண்டடாக விட்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்ட்ரிம் ஆர்டரில் சொன்னது போல் முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ முதல்ல இப்போ இதை வெளியிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்கும் இது வேற எதுவும் டேட்டா வராதுன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் மேபி சுப்ரீம் கோர்ட் மீட் பண்ணுமான்னு கூட எனக்கு தெரியல, திரும்ப கொடுவாங்களான்னு கூட தெரியல. அவங்க இதை அடியர் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே போடப்பட்ட
அந்த இந்த வழக்குகளும் இப்போதைக்கு நாங்கள் வந்து அவமதிப்பாக நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கொடுக்கலனா தான் நாங்கள் அவமதிப்பாடு. இது இது என்ன நாளைக்கு கொடுக்கணும்னா அவங்க கொடுத்துருவாங்க நாளைக்கு, அண்ட் ஈஸியாக பப்ளிஷ் பண்ணும். பட் அதை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் அதான் திரும்ப திரும்ப கேட்குறேன். இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு யூஸ்லெஸ் டேட்டாவை பார், நீங்களே அதை மேட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி உனக்கு சொல்கிறாங்க. அதில் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இது இந்த ஆர்டர் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவர்கள் ஒரு பக்கம் எஸ்பிஐயை வந்து நீங்கள் கொடுத்தாகணும்னு சொல்றது, இன்னொரு பக்கம் அவங்க வந்து கிளியரா சொல்லியிருக்கோம், மேட்ச் பண்ணுங்க, நீங்கள் வந்து என்ட்ரி போடுங்க, என்ட்ரி போட போட மந்த் பை மந்தா நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் வீக்குள்ள நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கான மேட்சிங் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா தான் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் வந்து டெமோக்ரஸி ஃபெயில் ஆகுனாதான். இப்போ முன்னாடி அந்த தீர்ப்பு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம், அப்போ மார்ச் 13 தான் டெட்லைன் அவங்க அப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கொடுங்கன்னு. அப்போ இந்த வேலைகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மார்ச் 13 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சி, அப்படித்தான் சுப்ரீம் கோர்ட்டும் இதை சொல்லியிருக்கணும். ஏன்னா மிச்சப்படி இப்ப நீங்க சொல்ற ஃபைல் இருக்கு இல்லையா, அதாவது வந்து யாரெல்லாம் பாண்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் ரெமிட் பண்ணாங்கங்கிற தகவல்கள் ஆல்ரெடி அவங்களோட சிபிஎஸ் சிஸ்டம்ல இருக்கு. அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம், போன ஆர்டர் கொடுத்து 10 நிமிஷத்துல அவங்களால கொடுத்துட முடியும் இல்லையா? ஒரு நாள்லயே கொடுத்துட முடியும். அதுக்கு ஒரு நாள் ஆர்டரே போதுமே. நீங்க இந்த ஒரு மாசம் கொடுத்தது மக்கள்லாம் நாங்க என்ன நினைச்சோம், நம்ம போய் கேட்டோம், இவங்க வந்து யூனிக் ஐடியா பத்தி பேசல, இது ஓபன் ஹேண்டடா விட்டுருக்காங்க, இதை வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க எஸ்பிஐயும் மற்றவர்களும். சுப்ரீம் கோர்ட்டே அதை ஓபன் ஹேண்டடா விட்டுருக்க கூடாது. அன்னைக்கே அவங்க வந்து ஆர்டர்லயே மேட்ச் பண்ணி நீங்க யூனிக் ஐடியோட கொடுங்கிறத ஆர்டர்ல சொல்லியிருக்கணும். இன்ஃபேக்ட் அதை சொல்லாததும் ஒரு பிரச்சனைன்னு நான் பாக்குறேன். ஸோ அதை இவங்க அட்வான்டேஜ் எடுத்திருக்கிறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த மேட்ச் பண்ண டேட்டாவை தான் கொடுக்கணுங்கிறது அதோட அண்டர்ஸ்டாண்டிங்காவே இருந்திருக்கணும். பட் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க, நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம், பில என்ன சொல்லிருக்கிறோம், சீல என்ன சொல்லிருக்கோம், நாங்க வந்து அந்த ஜைலோஸ்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க, இருக்கிறதா இப்போ முதல்ல அந்த அதுதான் நாங்களும் கேட்டிருக்கிறோம், நீங்க அதை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க இமீடியட்டா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு. மேட்ச் பண்ண டேட்டாவை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல. நாங்க கேட்டது என்ன, நீங்க ஜைலோஸ்ல இருக்குன்றீங்க, நாங்க கேட்டது என்ன, ரெமிட் இவங்க டோனர் வந்து கொடுத்த டேட்டா, ரெமிட் பண்ண டேட்டா, அது உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றீங்களா, அதை உடனடியாக கொடுங்க. இப்படிதான் இப்படிதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கு. இல்லை அப்படி கொடுக்கப்பட்டா அதுல வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு மாசம் டைம்ன்றது வித் யூனிக் ஐடியோட கொடுக்கற ஒரு ஒரு மனநிலையோட தானே அப்ப அதை சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அப்படிதான் சொல்லியிருக்கணுங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஆனால் இன்று உச்ச நீதிமன்றம் சொன்னதை பார்க்கும் போது அப்படி தெரியலையே. உச்ச நீதிமன்றம் வந்து ஏன் இப்படி ஒரு ஸ்டெப் டெசிஷன் எடுத்தாங்க இன்னைக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்லுங்க, நான் மேட்சிங் டேட்டாவை தான் நாங்க கேட்கறோம், நீங்க ஒரு மாசமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்க, ஒரு மாசமா நீங்க என்ட்ரி போட்டு கொடுத்துருக்கணும்ல, அவங்க இந்த ஒரு கணக்கை போடணுமா இல்லையா? சரி, நீங்க மேனுவலா வச்சிருந்தாலும் என்ட்ரி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரைட்டா? என்ட்ரி போடுறது என்னங்க என்ட்ரி போட போறீங்க, நீங்க என்ட்ரி போட போறது அந்த யூனிக் ஐடி, ஏற்கனவே டிரான்சாக்ஷன் லிஸ்ட் இருக்கு உங்கள்கிட்ட, அந்த டேட் வைஸ் நீங்க வந்து அந்த கம்பெனி வைஸ் நீங்க வந்து இதை என்ட்ரி போட போறீங்க யூனிக் ஐடிய இல்லை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். அவங்க சிபிஎஸ்ல என்ட்ரி போடலன்னு சொல்றாங்க, பட் அந்த லோக்கல் சிஸ்டம்ல என்ட்ரி போடாம இருக்கா, என்ட்ரி போட்டிருக்கா, ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன், தெரியாது. ஸோ அந்த லோக்கல் சிஸ்டம்ல இருக்குன்னா நீங்க அதை வெறும்னா கன்சாலிடேட் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு வந்து இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கு. இதனால நம்மளால வந்து பெரிய அளவில் மேட்ச் பண்ணிட முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க நம்ம பேட்டர்ன் மேட்ச் பண்ணிடலாம், இது பண்ணலான்னு ட்ரை பண்ணலாம், பட் வந்து நம்மளால அவ்வளோ அஷ்யூர்டா நீங்க வந்து இவங்க எதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணலாம். பட் சிட்டிசன்ஸ் வந்து உட்காந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ணணும்னு சிட்டிசன்ஸ்க்கு தலையெழுத்தா? நானே கேட்கறேன், இதை யார் பண்ணணும்? கையில் அவ்வளோ டேட்டா கூட வச்சிருக்கிறாங்க, ரைட் டு நோ இருக்கு சிட்டிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த ரைட் டு நோவை வேற ஒரு வகையில இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே நான் மறுத்ததாக நான் பார்க்குறேன். இல்லை இதில் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை வரவேற்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இப்போ இது வரவேற்கிறாங்க அப்படின்ற போது, இப்போ அதில் இங்கே கட்சிகள் ரீதியாக அப்போ அடுத்த கட்டமாக போகும்போது
பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படும்ன்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்ற போது, தற்போது இந்த தீர்ப்பு கட்சிகளுக்கு குறிப்பாக பிஜேபி திமுக இங்கே எடுத்துக்கிட்டா திமுக என நீங்கள் முன்னாடி எல்லாம் மேற்கோள் காட்டிருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே என்ன மாதிரியான நெருக்கடியை கொடுப்பதற்கான சூழ்நிலை எதுவும் உருவாகி இருக்கிறதாக பார்க்குறீங்களா இந்த ஒரு அறிக்கை? இல்லை, இதில் அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், இதில் பெரிய நெருக்கடி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி தெரிய வரும், உங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் டொனேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய கட்சிகள் ரெபீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கட்சிகள் எவ்வளவு எலக்ட்ரல் பாண்டில் கிடைச்சிது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கே நம்ம கிட்ட தகவல். ஸோ அந்த ஃபைலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசிக்கலி நமக்கு என்ன தெரியுன்னா, எந்தெந்த நிறுவனங்கள் எலக்ட்ரல் பாண்ட் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக டொனேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுமே தவிர, இந்த கட்சி இந்த நிறுவனம் இந்த கட்சிக்கு தான் டொனேட் பண்ணியிருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அன்லெஸ் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இப்போ ஒரு மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் பிஜேபி மட்டும்தான் எலக்ட்ரல் பாண்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க, மிச்ச கட்சிகள்லாம் வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது அந்த டிரான்ஸில் வந்து கொடுத்த இந்த கம்பெனிஸ் கொடுத்த எந்தெந்த கம்பெனிலாம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்து, அப்போ இந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்கு, அப்போ இது பிஜேபிக்கு மட்டும்தான் போயிருக்கு, அப்போ இந்த கம்பெனி பிஜேபிக்கு டொனேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். லைக் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸில் அது நடந்தது, 95% வந்து பிஜேபிக்கே போச்சு. பட் அந்த டிரான்ஸ் இதுல வராது, ஏன்னா ஏப்ரல் 2019லேருந்து தான் கொடுக்கவே சொல்லியிருக்கிறாங்க, 2018 டிரான்ஸ் இதுல வரக்கூட வராது. ஸோ 19லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கட்சிகள் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்ல ஏதாவது ஒரு இதுல மேபி ஒரு கட்சி நிறைய வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் சிட்டிசன்ஸ் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் ஃபர்தராக என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, இனிமேல் அடுத்தடுத்து நடக்க போகிறதுல? இப்போ சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, இந்த டேட்டாவை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் 15ஆம் தேதிக்குள்ளே டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மக்களுக்கு தெரிய வரும்போது, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தெரிய வருதுன்னா, அப்போது மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? போது இது வந்து ஒரு அக்யூசேஷனாக மேபி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கலாம், பட் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். லைக் உதாரணத்துக்கு ஒரு ஏ கம்பெனி வந்து நிறைய டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன தெரியுனா ஒரு கம்பெனி சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதில். இது உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு சில நிறுவனங்கள் ஷெல் நிறுவனங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஷெல் நிறுவனங்கள், ஒன்றுமே பிஸ்னஸே பண்ணாத நிறுவனங்கள் இவ்வளோ எப்படி டொனேட் பண்ணாங்க, இந்த விஷயங்கள் இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த ஷெல் நிறுவனங்களுடைய பணம் எங்கே போச்சு, எந்த கட்சிக்கு போச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாம் ஒரு கோடியாக தான் இருக்கும், 95% ஒரு கோடியாக பாண்டு வாங்கியிருப்பாங்க, அங்கே ஒரு கோடியாக ரிமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோடி அந்த கட்சிக்கு போச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது, எல்லா கட்சிகளும் ஒரு கோடியாக தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் அதை வந்து அந்த யூனிக் ஐடியா வந்து கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்து அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு டெட்லைனாச்சு இன்றைக்கி கொடுத்துருக்கணும். சரி, இன்னைக்கு ரெடியாக இல்லை எஸ்பிஐ, இன்னைக்கு எஸ்பிஐ கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், இப்படி ஒரு கணக்கு போட்டு என்னப்பா ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இவ்வளோ ஆட்கள் போடுங்க, இவ்வளோ இது பண்ணுங்க, கோடிக்கணக்கில் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது எஸ்பிஐக்கு எலக்ட்ரல் பாண்டுக்காகவே. அப்போ அந்த பட்ஜெட்லாம் வச்சு என்ன பண்ணாங்க ஸ்டேட் பேங்க், ஏன்னா அதோடைய இதை மெயின்டெனன்ஸ்க்காகவே கோடிக்கணக்கில் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதுன்னு ஒரு ஆர்டிஐயில் கூட தகவல். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும், இவ்வளோ பேரை நீ டேட்டா என்ட்ரிக்கு போட்டு எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ ப்ரோக்ரஸ் காட்டு, இந்த 2 வருஷத்துக்கான டேட்டாவை மேட்சிங் டேட்டாவை நீ இசிஐ கொடுக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துரு, அது இசிஐ வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு கொடுத்துருங்க, 15ஆம் தேதி இசிஐ வெளியிட்டுருணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும் உச்ச நீதிமன்றம், மேட்சிங் டேட்டா 1920 இது நீ இந்த டேட்டில் கொடு, 2020 வந்து இந்த டேட்டில் கொடு, 2021-22 வந்து இந்த அட்லீஸ்ட் அப்படியாச்சும் போட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எஸ்பிஐயை நீ இந்த இந்த நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்குள்ள இந்த எல்லா மேட்சிங் டேட்டாவையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆர்டரை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வரவே இருக்கிறோம். இன்றைக்கி அது கூட இல்லாதது வந்து ரொம்ப ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம என்ன நடக்க போகுதுன்னு பயந்தோமோ அது நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இந்த அச்சத்தை தான் போன வாட்டியே வெளிப்படுத்தினோம், யூனிக் ஐடியை பற்றி பேசலை. யூனிக் ஐடியை இவங்க வந்து நான் அதை இப்போ பல இன்டர்வியூஸில் கூட பேசியிருக்கிறேன், யூனிக் ஐடியை வந்து பற்றி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, உச்சநீதிமன்ற ஆர்டரும் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி இவங்க வந்து நாளைக்கு நாங்கள் எங்கள் யூனிக் ஐடியை இல்லை எங்கள் கிட்டன்னு எஸ்பிஐ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம், அது அதே மாதிரி தான் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் என்ட்ரி போடல அதெல்லாம்.
அப்படின்ற மாதிரி சொல்லி. இப்ப எதிர்வாதங்கள்ல இந்த யூனிக் ஐடியை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க, பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணிருந்தாலும் அப்ப ஒருவேளை முதல்ல இந்த டேட்டாவை வாங்குவோம், நெக்ஸ்ட் அந்த யூனிக் ஐடியை மேட்ச் பண்ண டேட்டாவை வாங்கிக்கலான்ற ஒரு 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 பிளான்ல மேபி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வை எழுதலையே, ஒரு கேள்வி எழுதலையே. இல்ல அது வந்து இந்த டேட்டாஸ்லாம் வரட்டும், அது வந்து உச்ச நீதிமன்றம் உடனடியா திரும்ப 15ஆம் தேதி மீட் பண்றாங்க, இல்ல 16ஆம் தேதி திரும்ப ஒரு ஹியரிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணுவாங்களா, 16ஆம் தேதி மீட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 16 மீட் பண்ணி அப்படி மேட்சிங் டேட்டாக்கு அவங்க டைம் டேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வரவேற்க வேண்டிய ஒன்று. பட் அப்படி பண்ணல, இதோட விட்டுடுறாங்க, சரி எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க மேட்சிங் டேட்டாவை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு தோல்வி தான். மக்கள் நீங்க ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய தோல்வி தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகத்தையே சீரழித்த ஒரு திட்டம் இது இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது. மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக யார் யார் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நிதி இந்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்ததுங்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு. இது உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆனால் தகவல்களை அதை சரியான வடிவத்துல கொடுக்கலன்னா அது எந்த பயனும் கிடையாது. ஸோ இது தேசிய அளவுல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பார்க்கப்படுது அப்படின்ற போது தமிழ்நாட்டுல இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா பார்க்கிறாங்களா? ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த விவகாரம்ன்றது என்னதான் எல்லா கட்சிகளும் இதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் பிஜேபியை மையப்படுத்தியே சுழன்றுகிட்டு இருக்கு. பட் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு கட்சிகள்லாம் இதில் அவங்களுடைய பங்குகளும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக பார்க்கிறதாக பார்க்குறீங்க? பார்க்கலாம். சி அது அதான் அந்த மேட்சிங் டேட்டாவோட இருந்ததுன்னா இப்போ எங்களுக்கே சில விஷயங்கள்லாம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இன்னும் கேபி பார்க்கில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? இடிஞ்சு இந்த பிஎஸ்டி நிறுவனம் வந்து திமுகக்கு ஏதாவது இப்போ டொனேஷன் கொடுத்துருப்பாங்களோ எலக்ட்ரல் பாண்ட் வழியா? அதானியில் வந்து ஏன் இனி வரைக்கும் அப்ரூவல் கொடுக்காம திமுக அரசு வச்சிருக்கிறாங்க? ஒருவேளை எலக்ட்ரல் பாண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ? இது போன்ற கேள்விகள்லாம் எங்களுக்குமே இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த திமுக உடைய ஏடிஎம்கே ஐ திங்க் 6 crores தான் எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கியிருக்கிறாங்க. டிஎம்கே வந்து வெரஸ் ஆல்மோஸ்ட் 400 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. டிஎம்கே யார் யாரிடம் இருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக 2021-22 தான் பயங்கரமாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வருஷம் கூட வெறும் 45 crores, அப்புறம் 80 crores, அப்புறம் திடீர்னு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குது அவங்களோடது. 2021-22 கூட அவங்களது வந்து 185 crores இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் கூட 2022-23 நினைக்கிறேன் 185 crores இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய 97% ஃபண்டிங் வந்து அந்த வருஷம் வந்து வெறும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக மட்டுமே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம யாரிடம் இருந்து இவங்க ஆட்சியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்ன வாங்கியிருக்கிறாங்க, இது இல்லை என்ன குவிட்ப்ரோக்கோ எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த நிறுவனங்கள் மூலமாகலாம் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுவும் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பாங்க. இதை பார்க்க வேண்டிய அவசியம் இன்ட்ரெஸ்டடுங்கிறத விட இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம் மக்களுக்கான திட்டங்கள் வந்து வேற யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கேபி பார்க்கல மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அது ஒரு வீடு இருக்கிறது. இப்போ நீங்கள் இனி வரைக்கும் ஒரு வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இனி வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடலையே, அப்போ அது ஒரு கேள்வி வருது இல்லை. எதோ இது டிஎம்கே வந்து சமூக நீதியை ஏன் அடகு வச்சாங்க பிஎஸ்டி நிறுவனத்துக்கிட்ட? சமூக நீதி, இப்போ சமூக நீதினு பேசக்கூடிய ஒரு கட்சி, சமூக நீதினா இதுதான் சமூக நீதி. ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள், மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட வீடில் வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மலம் 15 மூட்டை மலம் கலந்துருக்குறாங்க அந்த நிறுவனம். அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் சமூக நீதியாக இருக்கும். ஆனால் அந்த சமூக நீதியே அடகு வச்சிருக்கிறீங்களே பிஎஸ்டி நிறுவனத்திட்ட போயிட்டு, டிஎம்கே ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் வந்து யார் யாரிடமிருந்து நிதி வாங்குகிறார்கள், எதனால் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மத்தியில் பாஜக வந்து 57% கிட்டத்தட்ட 1000 crores. அப்போ இது வந்து எதெல்லாம் வந்து அதில் டொனேஷனாக வந்தது, குவிட்ப்ரோக்கோவில் வந்தது, இல்லை இதெல்லாம் கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டதா, ஷெல் நிறுவனங்கள் மூலமாக வந்திருக்கிறதா, வெளிநாடுகள் வழியாக ரவுண்ட் ட்ரிப் செய்யப்பட்டிருக்கிறதா, இது போன்ற பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் செக் பண்ணணும். எப்படி வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் வருகிறது அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இல்லைன்னா திட்டங்கள் வந்து மக்கள் சார்பாக இல்லாமல் வெறும் இந்த நிறுவனங்கள் சார்பாக போய்விடும். அண்ட் அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். இந்த எலக்ட்ரல் பாண்டோட மேட்சிங் டேட்டா வந்து நமக்கு ஒரு சில ஐடியாஸும் கொடுக்கலாம். எப்படி வந்து
கார்பரேட் வந்து அவர்களுடைய நிதிகள் மூலமாக நமக்கு சேர வேண்டிய திட்டங்கள் நமக்கான ஒரு அரசாக இல்லாமல் கார்பரேட்டுகளுக்கான அரசாக அதை மாற்றி வைக்கிறாங்க இந்த நிதி கொடுக்கறது மூலமா அப்படிங்கிறது கூட மக்களுக்கு தெரியறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.